சீலிங்கே சீலிங் இரு, சொல்லியா சொல்லியா. 100 மைனஸ் ஆச்சியா? எப்படி ரேங்க்டு போட்டேன், கண்டென்ட் போலாம், சோலோ ரேங்க்டு ஒண்ணு. ஐயோ ஏரியா பைரியா, நான் தெரியா உனக்கு 100 100 என்னயா, 140 150 புஷ் பண்ணி வைக்கிறேன் ஏரியா. நீ 100 150 எல்லாம் பேச போறானே, ஐடியா தொடப்பா ஐடி பாஸ் பண்ணி ஐடி பாஸ் பண்ணி மாத்திராத, நீ பாட்டுக்கு இரு. நான் வெளான கண்டென்ட் கண்டென்ட் எடுத்து போற தம்பி, நீ வெச்சு போற எடுத்து என்ன செட் பண்ணுறோம். நீ ஃபோன் பண்ணாம கூட நான் போய் புஷ் பண்ணி இருப்பேன். அப்படியே இப்ப போறேன், நான் மேட்ச் போய் அடுத்து வந்து வந்து அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் ஐடி பாஸ் மாத்திராதயா போனா, ஐயா ஐடி பாஸ் மாத்திராதயா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் மறுபடியும் சோலோ மேட்ச் போகண்டா, மறுபடியும் நான் சோலோல கிராண்ட் மாஸ்டர் போட்டு புஷ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் 10 மேட்ச் போடுவோம், 10 மேட்ச் 100 100 மைனஸ் ஆனா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் 20 மேட்ச் போட்டு 200 பிளஸ் பண்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்திருந்தேன். பட் அடுத்த ஒரு 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா வெறித்தனமா போச்சுன்னு கூட சொல்லலாம். உண்மையிலே பாத்தீங்கன்னா கூஸ் மம்ஸா போச்சு. நான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பிரேசிலால தான் இறங்கினேன். நான் வந்து வேற எங்கேயும் ஓரத்துல நினைச்சா இறங்கிருக்கலாம், ஏன்னா இது பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட். பட் அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம தப்பு பண்றோம். நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் மேட்ச் சர்வே பண்ண போய் டெத் ஆனா சர்வே பண்ண போனேன். சோ கொஞ்சம் ஓரத்துல இறங்கி லூட் எடுத்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நம்மள தல தடவை தட்டி உட்கார வச்சுட்டா அந்த ஜோக்கர் பைய. இதனாலேயே இந்த ஒரு மேட்ச் ஒன்ன மாதிரி எவ்வளவு ஜோக்கர் அடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெஸாலேயே இறங்கினேன். சோ எத்தனை பேர் இருந்தாலும் அடிக்கண்டா, அது ஒரு நூபு குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஒரு படபட வெயிட் ஒரு ப்ரோ பிளேயர் தான் பரவாயில்ல, நான் அடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மேட்ச் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பக்காவ போயிட்டு இருந்துச்சு கூட சொல்லலாம். இதை விட பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் இன்னமே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டா இருக்க போது கண்டிப்பா நீங்க லாஸ்ட்ல சொல்லுவீங்க செம்மையான பூயா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்களே பாத்தீங்கன்னா கணிக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பூயா தான் பாத்தீங்கன்னா 2வது மேட்ச் இருக்க போது. இந்த இடத்துல பாருங்க, நான் மிஸ்ஸா கேட்ட வச்சு பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஒரு மேட்ச்ல நல்ல ஒரு இன்னும் செம்மையான ஒரு ப்ரோ பிளேயர் அது இவனை தான் நான் சொல்லியே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, நல்லா தான் அவனை இடிக்க போனாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இடிக்க போனாலும் நல்லாவே குளுவால் போட்டு பாத்தீங்கன்னா மறைச்சு விட்டுறான். சோ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தெரிஞ்சு நம்ம வச்சிருக்க மிஸ்ஸா கேட்ட பாத்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நம்மள வந்து கரெக்டா அடிக்கிறான், வண்ணியை கொளுத்தி விட்டான் ஒரு கட்டத்துல. இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து காலி பண்ணிடுவாங்க, எனக்குடா கைப்புல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டபுள் மைண்டட் பாத்தீங்கன்னா இறங்கிடுவான். குளுவால் போட்டு போட்டு டக்குனு இவனை எம்சோ அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா 33 டேமேஜ் தான் போகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எம்சோ போட்டு ஐயோ அழுத்துறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமயம் முடிச்சு விட்டுருவேன். ஒரு கூம்ஸ் கூஸ் பம்ப்ஸோடய போடுறா எமோட்ட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டு பாத்தீங்கன்னா எமோட்ட போட்டுருவேன். சரி இதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நம்ம ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மேட்ச் அப்படியே தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் வர மேட்சை மட்டும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மேட்சை உண்மையில நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தான் இருக்க போது இவனையும் பாத்தீங்கன்னா எச்சா அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தவன் தான், இதே ஒரு வெறியோட பிரேசிலாலே இறங்கலாம், இந்த பிரேசிலால இறங்கின ஒரு வெறியோட இந்த ஒரு மேட்ச் முடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி எம்சன் என்பது. ஸோ செம்மையா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பூயா எடுத்தாச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் மேட்ச் நம்ம 100 மைனஸ் பண்ணோம், இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 69 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 ப்ளஸ் பண்ணிட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா 30 தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதுக்கு அடுத்த மேட்ச் போட்டது அப்படியே பாத்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த மேட்ச் வந்துடும், இன்னும் ஒரு சோலோ மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அதே பர்கரேட்டி தான் வரும். ப்ரோ இந்த மேட்ச்சில் நீ பிரேசிலாக இருந்தாலும் ப்ரோ இறங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணுறோம். எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா நம்மளை கரெக்டாக அமைய போகிறதில்ல. ஸோ அதை பற்றி நம்ம திங்க் பண்ணி ஆனோம், நான் அதில் கரெக்டாக இருப்பேன். ஸோ இந்த மேட்ச் நம்ம பிரேசிலாக இறங்கினா நம்ம அது ஏதோ ஒரு லக்குலையோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச ஏதோ ஒரு பவர்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிட்டோம். அதே மாதிரி எல்லா மேட்சும் அந்த லக்கு கிடைக்குமா, எல்லா மேட்சும் பவர் கிடைச்சா எனிமிக்கு இன்னுமே பவராக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாரத்தில் இறங்கிடுவேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க லூட்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருப்பேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயரை பார்ப்பேன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு யார் இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பேரை தான் மாட்டுவாங்க, பட் இவன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ப்ரோ பிளேயராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்கேரில் நல்லாவே ட்ராக் பண்ணி பார்ப்பேன், பட் டேமேஜ் உழுவாது.
இதுக்கப்புறம் நம்ம இங்கே தான் இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இதுக்கப்புறம் என்ன நம்ம ஜீப் எடுத்துட்டு போய் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். இவன் வேற என்ன நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கான், ஏத்துறா அப்படின்னு சொல்லி ஏத்தனா மிஸ் ஆயிடுச்சு, அழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துனா அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஐயா இது வேற இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் மிஸ் ஆயிடும். சரி சொல்லிட்டு குளுவால் போட்டோம், என் வேறு குளுவால் இல்லை அவன் வேறு எம்ஐடியில் ஒன்றா பேர் அடிக்க வந்துட்டு இருக்கான், ஸ்கைதில் போட்டு இங்கே ஸ்கைதில் போட்டால் இங்கிட்டு இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லி பையனை மறுபடியும் அடிச்சு விட்டாச்சு. இவன் வேற பையனை ஜர்க் கொடுத்துருக்கான், நெட் வேறு ஸ்லோவாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லி பையனை சாமே அவனுக்கு பையனா ஹெட்ஷாட் வச்சாச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் பையனை உண்மையிலே திக் திக்காக போயிட்டு இருந்துச்சு, ஏன்னா நான் பையனை உண்மையில கடுப்பாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம், டென்ஷன் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் போட்டு பையனை மைனஸ் ஆகி விட்ட, மைனஸ் ஆகிட்டு ஸ்பீடுக்கு ஃபோன் அடிச்சு அவர் வேற கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஐயோ என்னடா எல்லா பக்கமும் நம்மளை சுற்றி சுற்றி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, இதில் வேறு எக்ஸாமுக்கு போகிறதா அது இருக்குது இது இருக்குது, ஐயோ ஜிம்மு போகிறதா இன்னமே கத்தினா கடுப்பாயிருச்சு. சரின்னு சொல்லி நான் பையன் சோலோ மேட்ச் போடவே ஆரம்பிச்சிட்டேன், இருங்க நான் உங்களை இந்த மேட்ச் வந்து அடிக்கிறேன் நான் மறுபடியும் அப்படின்னு சொல்லி பிரேசிலால் வந்துடுவேன். இங்கே வேறு என்ன ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இந்த பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பையனை லைட்டாக பையன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிப்பேன், பட் இதுவும் பையனா மிஸ் ஆயிரும். ஐயோ இவன் வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. இந்த இடத்துல பாருங்க சிறப்பான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறீங்க, நானே பையனா இதை எதிர்பார்க்கணும் கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு குளோவல் போகிறேன்னா என் குளோவல் ஸ்கைலர் போட்டு உடைக்கிறான், நானும் என் குளோவல் ஸ்கைலர் போட்டு நான் உடச்சு அவனை பையனை செம்மையாக அடிச்சிடணும்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பையனை எமோட் போட்டு மறுபடியும் பையனா கூஸ் பம்ஸ் அப்படியே பையனா இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் பையனா உண்மையிலே வெறியாக இருந்துச்சு, அவன் நம்மளை ஸ்கைலரை போட்டு அடிக்க வருவானா நம்ம போட்டே குழுவால் நம்மளே ட்ரிக்காக ஸ்கைலரை போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி பையனை கரெக்டாக ரெண்டு அடியில் முடிச்சு விட்டேன். சரி இருக்கிற கொஞ்சம் ரூட்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணிவிட்டு நம்ம அதையும் வேஸ்ட் மெட்டீரியல்லாம் கீழே போட்டு மறுபடியும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். ஸோ உண்மையிலே திக்திக்காக போயிட்டு இருந்துச்சு, ஒரு மேட்ச் போட்டு புயா எடுத்துடும் இந்த மேட்ச் புயா எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒரு எனிமி லூட் எடுக்கிறப்ப ஐயோ இது வேறு அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிக்கிறப்ப அடிக்குது, இறுதி ஒன்று முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பையனை சமயம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருப்போம் இங்கே பையனா ஒரு பாடி தெரியும் யாரா நீனே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு எனிமி அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம் மறுபடியும் மிஸ் ஆயிடும். இதுவும் பையனா இந்த கொஞ்சம் நேரத்தில் பையனை ஓட ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டாக இந்த நேரத்தில் பையனா ஸ்கைலரும் லோட் ஆகுது, அதேமாதிரி ஸ்கைலர் கூட மறுபடியும் எட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் பையனா அதுக்கு மிஸ் ஆயிடுச்சு. சரி இந்த பொண்ணு வேறு குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓடி போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த இடத்துல அடித்தா மறுபடியும் மிஸ் சரி சொல்லி பார்க்கறது கூட இந்த இடத்துல பையனா வண்டியில் வந்து மாட்டிக்கும் ஐயோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சாமியாக பையனா இந்த பொண்ணு இந்த இடத்துல முடிச்சிடுவேன். ஸோ உண்மையில இந்த இடத்துல பையனா உண்மையில பவராக போயிட்டு இருந்துச்சு, அங்கேயும் கூட சுற்றி சுற்றி போயிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து போகிறப்ப இங்கேயும் பையனா ஒரு எனிமி இவனையும் பையனா நான் எப்படியும் முடிச்சிடுவேன். பட் லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டாக இந்த ஒரு மேட்சை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க, என்னடா சிறுத்த இப்படி ஒரு மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட்டில் அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் வரப்போது, அப்படி தான் ஒரு சம்பவம் வரப்போது எனக்கே பையனா புரியலை என்னடா ஒரு மேட்ச் இது அப்படின்னு சொல்லி பையனா எனக்கே இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்சை நானும் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை, நீங்கள் பையனா பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போது இவன் வேறு மிஸ் ஆக்கி ஆட்டு என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஸ் ஆக்கி ஆட்டு வச்சாலும் அடிக்கிறீங்க வைக்கலாம் அடிக்கிறீங்க, நான் உன இறங்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீப்பை போட்டு ஜீப்பு மேலே அடிப்பேன் நல்லாவே டேமேஜ் போயிடும். இதுக்கப்புறம் லைட்டாக வேணா ஒரு ரெண்டு குளுவில் போட்டு ஸ்கைலரை போட்டு இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பையனா சமயம் வேணா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த மேட்ச் பையனா ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட ஒரு சீரியஸ்னஸோட தான் நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம பையனா ஒரு 100 மைனஸ் ஆகிட்டோம், கண்டிப்பாக இந்த 100 ப்ளஸ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்க போகிறோம், அதுக்கப்புறம் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல விளையாடுறா அப்படின்னு சொல்லி பையனா ஒரு வெறுப்பிலே தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே செம்மையான ஒரு மேட்ச் ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம், ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக எண்டில் பையனா செம்மையாக இருக்க போகிறோம் கூட சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இவனை இந்த இடத்துல பையனை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி போவேன், இவன் நம்மளுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுறான் பாருங்கள், இதுலேயே மிஸ் ஆகிட்டான். இதுக்கப்புறம் கிரெனேட் வேறு போட ஆரம்பிச்சிட்டான், சரி கிரெனேடில் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து பார்த்தா பின்னால் வேறு இன்னொருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னடா டே மிஸ் ஆகிட்ட பவர் வச்சிருக்கேன்னா அப்படி எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தெரியுது அந்த ஜீப்பு பின்னாடி இருக்க ஹோட்டலில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான், நம்ம ஸ்பீடாக பாய்க்கணும் எந்தெந்த ஜீப்பெலாம் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பையனா இந்த பழைய ஒரு சீசனில் உள்ள ஜீப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பையனா ஜோக்கரு, அந்த ஜோக்கரில் வந்த மேஜிக் கியூப்பில் இருந்த ஜீப்லாம். ஸோ நான் நினச்சா வாங்கியிருந்துருக்கலாம், பட் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோக்கருக்கு ஆசைப்பட்டு ஜோக்கர் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப்பில் வாங்கினேன், ஏதோ ஒரு தீபாவளியில் பையனா ஃப்ரீயாக கொடுத்தேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கதையெல்லாம் விடுங்க, இந்த இடத்துல பையனால் ஜீப்பை போட்டு இந்த இடத்துல வந்து கவர் எடுத்துருவேன், ஸோ ரெண்டு குளுவாலும் போட்டுருவேன், ஏன்னா இது பையனா லார்ஜ் ஒன்று நம்ம பூயா அடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணணும், நம்ம ஏனா தானு ஆல்ரெடி டேமேஜ் ஆன ஜீப்பில் பையனா சுத்தக்கூடாது, அதேமாதிரி ஒரு கவர் இல்லாமல் இருக்கக்கூடாது லார்ஜ் ஒன்று பொறுத்தளவு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு கட்டத்தில் பையனா என்னோட குளுவால் உடஞ்சிரும், நானும் சும்மா தான் குளுவால் போடுவேன், நல்ல வேலை அந்த இடத்துல பையனா மேப் ஓரத்துலேருந்து எரிமி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ பக்கம் நம்ம ஒரு கரெக்டான டைமில் குளுவால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பையனா ஒரு சந்தோஷத்துலேயே இருந்தேன், அதேமாதிரி இங்கே அடித்த ஒரு கில்லுன்னு பையனா ஒரு சந்தோஷத்துலேயே இருந்தேன். அப்போ தான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லார்ஜ் ஒன்று எனக்கு குழுவை போதா இல்லை அவனுக்கு குழுவை போதா அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றத்துலேயே இருந்தேன், அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து தோணுச்சுன்னு கூட சொல்லலாம். அப்போ பையனா ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆசையோ ஆசையோட ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அதுதான் பையனா சமயம் இந்த ஒரு மேட்ச் கொண்டு போகுது. ஓவர் கான்ஃபிடன்ஸ்.
அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா. சோ அப்படியே ஒரு வெறித்தனத்தோட இருந்தேன், ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் மைனஸ் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாம நம்ம மைனஸ் பண்ணது வந்து நம்ம அக்கௌண்ட் கிடையாது, அது பையனா ஒரு கிராண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட், விஷ்ணுவோட அக்கௌண்ட், ஸ்பீடோட அக்கௌண்ட். நம்ம இந்த நேரத்துல நம்ம புஷ் பண்ணி தான் வைக்கணும். நம்ம பாட்டுக்கு மைனஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேட்ச் போயிட்டு மைனஸ் ஆக்கிக்கிட்டு இந்த மாதிரி தப்பா பண்ணிடக்கூடாது. ஸ்குவாடும் போடக்கூடாது, டியோவும் போடக்கூடாது. நம்மளுக்கு நம்ம தான் உதவி, நம்ம ஓனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியில தான் பிளே பண்ணிட்டு இருந்தேன். சோலோ போடுறேன்டா, நான் சோலோல தானே மைனஸ் பண்ணேன், சோலோல ரெண்டு மேட்ச் போறேன், ரெண்டு மேட்சுமே பூயா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்புலே ஒரு வெறியிலேயோ பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் எமோட்டை போட்டு தள்ளிடுவேன், நான் தாண்டா பூயா அடிக்க போறேன், எனக்கு தாண்டா ஜோனு, எனக்கே பாரு காடும் ஜோனு போட்டாரு, கரையனாவும் ஜோனு போட்டாரு அப்படின்னு சொல்லி பையனா ஒரு கட்டுப்புலே பையனா ஒரு வெறுப்புலே பையனா சமய எமோட் போட்டு அவனையும் காண்டெடுத்துட்டு இருந்தேன், டீம்மேட்டையும் காண்டெடுத்துட்டு இருந்தேன். ஸோ டீம் என்ன ஸ்பெக்டேட் பண்ணி காண்டெடுத்துட்டு இருந்தேன், பட் நீங்க பையனா காண்டாவாம. ஸோ ஒரு வெறித்தனத்துக்காக அப்படியே பையனா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பையனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒரு மேட்ச் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு, நானும் ஸ்கைலர்லாம் ஒரு பதட்டத்திலே போட்டு பையனா மிஸ் எல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ பட் அவன் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டை பண்ணுறான் பாருங்க, அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் என்னன்னா ப்ரோ நீ செத்துருவதானா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ அதை கூட ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கலாமே, அப்படியே பையனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போ தான் பையன் இந்த ஒரு மேட்ச் அப்படியே போயிட்டு இருக்கும். எனக்கும் பையனா உண்மையாக பையனா இந்த மேட்ச் சொல்ல போனால் சீரியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தோடு அப்படியே பையனா கை காலம் நடுங்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம், ஏன்னா நான் பையனா பூயா அடிக்கணும். ஸோ பூயாமல் அடிக்கணும், அதே மாதிரி பையனா கண்டிப்பாக பூயா அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோ வந்திருக்கணும் கூட சொல்லலாம், இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன், இந்த மேட்ச் மட்டும் நான் பூயா அடிக்கிறேன்னா. ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த மேட்ச் பூயா அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நானும் பையனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேய் சீர்த்த ஸ்கைலர் போகிறேன், இதான்டா கேப், இவன் அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி ஸ்கைலர் போட்டு பையனா நல்லாவே டேமேஜ் கொடுப்பேன். என்னடா ஆமா, இதுக்கப்புறம் பையன் அவன் டெத் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் அதுவும் கிடையாது, மறுபடியும் குளுவால் போட ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இவ்வளவு குளுவால் போறிய, எனக்கும் பையனா ஒரு பக்கத்து ஏபிசி இல்ல பையனா புல்லெட்டே இல்ல, நான் இவெல்லாம் ஜோனுக்குள்ளேயே வரமாட்டேன், நம்மளுக்கு தான் குட்டி ஜோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோனுக்குள்ளேயும் வந்து அவ்வளவு வாழும் போட்டுட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நம்ம அடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பேன், மறுபடியும் வாழை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழையை உடச்சு விட்டுருவேன். சரி இதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணுவேன், குளுவால் போட்டான். சரி காலில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலில் அடிச்சா ப்ரோ இதெல்லாம் ட்விஸ்டா, காலில் அடிச்சு கீழே அடிக்கிற போல ட்விஸ்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. பட் அதுதான் கிடையாது, இவன் பையன் எலிமினேட் ஆயிட்டான். சோ சாமியான ஒரு பூயா கொடுத்துறான்னு கூட சொல்லலாம், ஒரு பங்கமான ஒரு பூயா கொடுத்துட்டான். ஏண்டா உன அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜோனுக்குள்ள வர விட்டு உன கில் அடிக்கிறது இதுக்கு தானடா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, ஆனா கில் அடிக்க முடியல. பட் இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் மேட்சஸ் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம பையன் ஒரு லைக் பண்ணிருங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச் மைனஸ் பண்ணி அப்புறம் டிப்ரெஸ்ல பிளே பண்ணி ஏதோ பிரச்சனை வந்து சரின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மேட்ச் போட்டு வெறித்தனமா நான் பூயா அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பூயா அடிச்சதுக்கே பையனா. சோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாரா இதெல்லாம் எங்கடா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. சோ இங்க யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜிபி ராப், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி, அங்கிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கமே, நான் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி உட்காந்துருக்கேன், என் முன்னாடி கௌதமே, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை பிளாக் ஷிப் அவார்டு அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ டிஜிபி சார்பாக ஸோ நானும் போகலான் தான் இருந்தேன், பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோமா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸாக கூட இருக்கலாம். ஸோ நான் இன்னொரு நாள் பார்க்குறப்ப ஒரு கூஸ் பம்ஸ் ஆகலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் மார்னிங், ஸோ காலையில் எழுந்திரிச்சு 9 மணிக்கு காலேஜ் போனால் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். ஸோ யூடியூப் காண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு நான் ஜிம்மு போனேன்னா ஒரு 8:30 வந்துட்டு, ஸோ அப்புறம் என் கடையில் நான் தான் ஓனர். ஸோ ஏன்னா சின்ன ஓனர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீலாகவே இருக்கும். அங்கே ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் விளாண்டுட்டு, ஸோ விளாட மாட்டேன், ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு யூடியூப்ல எடிட்டிங். ஸோ இந்த மாதிரியே போயிடும். ஸோ நம்மளுக்கு இவ்வளவு இருக்கே, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம், இன்னும் லைசன்ஸ் இருக்காமல் 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அது வேற கிளாஸஸ் போகுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனா இவங்கள டாடா சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்கு நம்ம நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே பையனா லைக் கொடுத்துருங்க. ஸோ விக்ட்ரி ஆர் லாஸ்ட், ட்ரை யுவர் பெஸ்ட். ஓ இதான் யூடியூப்ல கரெக்டாக போட முடியும். ஹாய் மகிழ்ச்சி ப்ரோ, என்ன பண்ணுறீங்க, எப்படி சென்னைக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அப்புறம் பஸ்ஸில் போன போறீங்களா? பாய் 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 அசையா இருக்கு. நீ தனியா இருந்தா சொல்லலாம், நான் வரேன்டா, நான் சென்னைக்கு ஒரு நாள் வரேன்டா, அப்ப பாப்பீங்க. சஞ்சய் ப்ளோஜோ பாய்
பாய். நான் சொன்ன குளோப் ஜாமா வரப்போது வாங்கிட்டேன். குளோப் ஜாம் இல்லடா, யாரா டான் 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 டான்.